அனைவருக்கும் வணக்கம். வின் தமிழ் மூலம் இனிமையான தமிழ் இலக்கணத்தை எளிமையான முறையில் கற்கலாம். வாருங்கள், தவறின்றி தமிழ் எழுதுவோம் பகுதியில கடந்த பகுதியில நம்ம வந்து மொழிக்கு முதலில், அதாவது ஒரு வார்த்தைக்கு முதலில் எந்தெந்த எழுத்துக்கள் பயன்படுத்தணும், இடையில எந்தெந்த எழுத்துக்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த பகுதியில லா லா எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். லா, பெரியலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெரியலாவுக்கு வந்து பேர் என்னன்னா வருடல் லகரம். ஏன் இதுக்கு வருடல் லகரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நாக்கின் நுனி மேல் அன்னத்தை வருடுவதனால் இந்த ஒலி வந்து பிறக்கிறது. நீங்க என்ன லா சொல்லி பாருங்களேன், லா அப்படி சொல்லும் போது நம்ம நாக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை போய் வருடிட்டு வரும்போது இந்த லா ஒலி வந்து நமக்கு கிடைக்கிறது. அதனால இதுக்கு வந்து பேரு வருடல் லகரம். இந்த இல்லு வந்து எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், இப்போ ஒரு வாக்கியம் எழுதும் போது இந்த இல் எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, பெண்பால் வினைமுற்றினை குறிக்கும் போது இந்த இல் பயன்படுத்தணும். அதாவது ஒரு பெண் வந்து அந்த ஒரு வேலையை செய்யறாங்க, ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னும் போது அந்த வாக்கியம் முடிவடையும் போது இந்த இல் தான் கண்டிப்பா பயன்படுத்தணும். கீதா சமையல் செய்தாள், மலர்விழி படம் வரைந்தாள், காவியா ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாள் அப்படின் போது இவங்க எல்லாமே பெண்பால் செய்யக்கூடிய செயல் இல்லையா. அப்போ அவங்க முற்றுல எதையில் பயன்படுத்தணும், இந்த வருடல் லகரம் தான் பயன்படுத்தணும். அப்புறம் எங்க இதை பயன்படுத்தணும் அப்படின்னா, உயர்தினை மற்றும் அக்ரிணை பண்மையை குறிக்கும் போது இந்த இல் பயன்படுத்தணும். ஒருமை பண்மை நம்ம பார்த்திருக்கோம், பந்து பந்துகள், மரம் மரங்கள், மாணவர் மாணவர்கள், குழந்தை குழந்தைகள், இதுல பண்மையில வரும்போது கண்டிப்பாக இந்த வருடல் லகரம் தான் பயன்படுத்தணும். அது வந்து உயர்தினை பண்மையா இருந்தாலும் சரி, அக்ரிணை பண்மையா இருந்தாலும் சரி. உயர்தினை நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், மனிதர்கள் மட்டும்தான் உயர்தினை, மனிதர்கள் அல்லாத பிற உயிரற்ற உயிருள்ள பொருட்கள் எல்லாமே அக்ரிணை பார்த்தோம். அப்போ எந்த பண்மையாக இருந்தாலும் அதற்கு வந்து பண்மையை குறிக்கும் போது இந்த இல் தான் வந்து பயன்படுத்தணும். உங்களுக்கு குண்டியில் வருமா, இல்ல பாம்பு இல் வருமா, இல்ல இந்த பெரிய இல் வருமான்னு டவுட்டே வரக்கூடாது. பண்மையின் வந்தாவே இந்த வருடல் லகரம் தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததா இப்போ வந்து இந்த குண்டுலா, குண்டுலாவுக்கு என்ன பேரு அப்படின்னா ஒற்றல் லகரம். ஏன் இது ஒற்றல் லகரம் அப்படின்றாங்கன்னா, இந்த இத சொல்லும் போது நம்ம நாக்கினுடைய நுனி வந்து நம்ம மேல் அன்னத்துல இருக்கக்கூடிய முன் பல் வரிசையை வந்து லைட்டா ஒற்றிட்டு வரும், அதாவது டச் பண்ணிட்டு வரும். சொல்லி பாருங்களேன், ல ல, அது வந்து லா, இது ல, ஓகேவா, லைட்டா நம்ம வந்து சொல்லிட்டு வரணும். அப்ப டச் பண்ணிட்டு வரும்போது இந்த ஒலி பிறக்கிறதுனால இதுக்கு வந்து ஒற்றல் லகரம் அப்படின்னு பேர். இந்த ஒற்றல் லகரம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு வாக்கியம் நிபந்தனை வாக்கியமாக இருந்தால் அதில் ஒற்றல் லகரம் பயன்படுத்தணும். என்ன நிபந்தனை வாக்கியம் அப்படின்னா, உதாரணம் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இங்க பாருங்க, நீ நிறைய மதிப்பெண்கள் பெற்றால் உனக்கு மிதிவண்டி வாங்கி தருகிறேன். நம்ம குழந்தைங்கிட்ட யூஸ்வலா பண்ற கண்டிஷன் தான், நீ நல்லா படிச்சேன்னா உனக்கு இது வாங்கி கொடுக்குறேன், அது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது, வீட்டு பாடங்கள் அனைத்தும் முடித்தால் உனக்கு நட்சத்திர குறியீடு கொடுப்பேன். நீ எல்லா ஹோம்ஒர்க்கும் நல்லபடியா பண்ணிட்டேன்னா, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டுனா உனக்கு ஒரு ஸ்டார் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம குழந்தைங்களை ஒரு கண்டிஷன் போட்டு நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம வேலை வாங்குறோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணும்போது நிபந்தனை கட்டளையா வரும்போது அங்க என்ன பண்ணணும்னா, இந்த இல்லு தான் வந்து பயன்படுத்தணும், அதாவது ஒற்றல் லகரம். வேற எங்க பயன்படுத்தணும்னா, ஒரு செய்தி வாக்கியமாக இருந்தால் அதில் வந்து இந்த ஒற்றல் லகரம் பயன்படுத்தணும். என்ன செய்தி வாக்கியம் அப்படின்னா, மாலா நன்றாக படித்ததால் தேர்வில் வெற்றி பெற்றாள். இது வந்து ஒரு நியூ மெசேஜ் நமக்கு வந்து சொல்லுது, அவ இந்த நல்லா படித்ததனால் தேர்வில் வெற்றி பெற்றாள். அப்போ இத செய்ததால் தேர்வில் வெற்றி பெற்றாள். மாலா அப்படின்றது வந்து ஒரு பெண்பால், அவள் செய்த வேலை குறித்ததுனால இங்க வந்து இந்த வருடல் லகரம் வந்துச்சு இல்லையா. இது வந்து படித்ததால், மாலா நன்றாக படித்ததால் அப்படின்னா, அவ அந்த வேலையை செய்ததனால வெற்றி பெற்றாள். வினை முற்று வரும்போது பெண்பால் குறிக்கும் போது இந்த இல் வரும், நடுவுல வரும்போது இந்த ஒற்றல் லகரம் நம்ம பயன்படுத்தணும். அவள் நூலகத்திற்கு சென்றதால் நிறைய புத்தகங்கள் படித்தாள். அவள் அப்படின்னும் போது வந்து பெண்பால், படித்தாள் அப்படின்னும் போது இந்த இல் வந்தது. நூலகத்திற்கு சென்றதால், அங்கு போனதுனால, இத செஞ்சதுனால அப்படின்னும் போது அங்க இல், இந்த இல் வந்து பயன்படுத்தணும், ஒற்றல் லகரம். ஓகேங்களா. இந்த இல் எங்க பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
மீண்டும் அடுத்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.